என் நண்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் மீசீமா 240 எனில் அவற்றின் மீ போவா காண்க 2014 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது எல்சிஎம் 240 சொல்லிட்டான் எச்சிசிஎஃப் கேட்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டானா ஒன்றும் இல்லைங்க, அந்த 240 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 3:4:5 கொடுத்துருக்கான் இல்லையா, அதை அப்படியே கீழே வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான், என்ன இஷ்டுக்கு பதிலாக பெருகல் குறி, அவ்வளோதாங்க. இதை சுருகுனா ஆன்சரு அப்போ 3:3:8:3:24:80 வரும். அப்புறம் இது 4:4, அப்போ இதில் பாதி என்ன வரப்போகுது, 2 வாட்டியா, ஸோ 20 அப்படின்னு வந்துடும் கரெக்டா. அப்புறம் 4:5 இங்கே 4:5:20, அப்போ 4 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாமில் கொஸ்டின் படித்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா அங்கே பாருங்கள் 2014 குரூப் 4 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க, குரூப் 1 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க, 2022 குரூப் 4 எக்ஸாம்லேயும் இந்த மாடலை கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பார்க்கத்தான் கஷ்டமாக இருக்கும், அசால்ட்டாக 1 செகண்டில் போட போகிறோம். அதனால் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள். அந்த மாதிரி யூடியூப்லேயே அமைச்சிடுவாங்க, இந்த மாதிரி போட்டிருக்காங்கப்பா வீடியோன்னு. நீங்கள் வேணா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஹால் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்கோ சரிங்களா. ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கணிதம் இந்த சீரீஸில் 1000 சம் எந்த வித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் அப்படியே பார்த்துன்னு வந்துனுங்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல 146 இருந்து 152 சம் வரைக்கும் பார்க்க போகிறோம் சரிங்களா. ரைட், ஃபர்ஸ்ட் சம்முக்குள்ளே போயிடுறேன். 3 எண்களின் விகிதம் 3:4:5, அவ்வெண்களின் மீசீமா எல்சிஎம் 2400 எனில் அவ்வெண்களின் மீ போவா எச்சிசிஎஃப் காண்க 2014 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க, என்னன்னா இங்க ரேஷியோ பேஸ் பண்ணி கொடுத்துருந்தா சரிங்களா, நல்லா கவனிக்கணும். ரேஷியோ பேஸ் பண்ணி கொடுத்துருந்தா எப்படி போகணும்னு சொல்கிறேன், கவனிச்சிங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான், எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, எந்த மதிப்பு கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நேற்று கிளாஸில் கூட பார்த்தோம், பவரில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஹெச்சிசிஎஃப்னா ஹெச்னா ஹைன்னு வச்சுக்கோங்க, பவர் லோ செலக்ட் பண்ணோம் அதுக்கு ஆப்போசிட்னு சொன்னேன். அதேமாதிரி எல்சிஎம்னா எல்னா லோ, அப்போ பவரை ஹையாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. அதே மாதிரி தான் இந்த கிளாஸில் ரேஷியோ பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட்டு நான் எழுத்து பாருங்கள், எம் எம்னா மல்டிபிளிகேஷன் பெருக்குதல் சரிங்களா, பெருக்குதல் அதுக்கு ஆப்போசிட் வகுக்கணும். குழப்பிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 2400 அதை நான் எழுதிக்கிட்டேன். இதில் லாஸ்ட் லெட்டர் வந்து எம்னு இருக்குது, எம்னா பெருக்கல் மல்டிபிளேஷனு, அப்போ அதுக்கு ஆப்போசிட் வகுக்கணும். எதை வகுக்கணும், இந்த ரேஷியோவில் இருக்கிறத வகுக்கணும், அவ்வளோதாங்க. 3, 4, 5 இது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பெருக்கல்னு வச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரே செகண்டு எந்த டவுட்டுமே வராது, ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். எதில் எல்சிஎம்மோட மதிப்பு, அதாவது எதில் மதிப்பு கொடுத்துருக்கானோ அதோட லாஸ்ட் லெட்டரை பாருங்கள், புரியுதா. ரைட்டுப்பா, இப்போ அங்கே பாருங்கள், 3:3:3:24 800 இருக்குமா, 4:4:8:200 வரும், 4:5:20 அப்போது 40 வரும், முடிஞ்சு பாச்சு. அதை பாருங்கள், அடாடாடாடா சாமியா, சாம ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். ஷார்ட்கட்டு கூட மறக்கவே மாட்டோம், அந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது கரெக்டாக, புரியுதுங்களா. இப்போ பாருங்கள், அதே இன்ட்ரோவில் பார்த்தது 2014 குரூப் 1 கேட்டிருக்காங்க, இது குரூப் 4 க்வெஸ்சன் சேம் தான். 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களில் மீ சீமா 240 ஏனில் அவற்றின் மீ போவா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், மீ சீமா உங்களுக்கு தெரியலனா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க. எல்சிஎம் கொடுத்துருக்கான், ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்க. எல்சிஎம் 240 சொல்லிட்டாங்க, இது ரேஷியோவில் இருக்குது, அப்படி ரேஷியோவில் இருந்தால் லாஸ்ட் லெட்டரை பாருங்கள். எம்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா அந்த ரேஷியோவில் இருக்கத்தை வகுக்கணும். அப்போது 3, 4, 5
ஸோ அப்படியே எம்டியாக இருக்காதிங்க, பெருக்கல் போட்டுங்க. உடஞ்சி போச்சு, ஓர் மூணு மூணு இதே நம்பர் தான், 8 3 24 80 வரும். ஒரு நாலு நாலு ஈர்நாங்க 8, அப்போ 20 வரும். ஒரு 5 5 4 5 20 ஆப்ஷன் ஏ 20 தான், சாரி 4 தான் கரெக்டாக, எஸ் 4 தான் சரியான விடை, அவ்வளோதாங்க. முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக போட்டுடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் அடுத்தது, இப்போ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டான். இப்போ HCF கொடுத்துட்டு LCM கேட்ட எப்படி போகிறது? இதுக்கு முன்னாடி TNPSC-ல கேட்கல, மேபி நீங்கள் எழுதுகிற எக்ஸாமில் கேட்பாங்க. இரு எண்களின் விகிதம் 3:4 மற்றும் அவற்றின் HCF 4 எனில் அவ்வெண்களின் LCM காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மதிப்பு என்ன கொடுத்துருக்கானோ அதான் பார்க்கணும், ஓகேங்களா? ஏன்னா இங்கே HCF இருக்கும் LCM இருக்கும், குழப்பிக்காதீங்க. எங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரேஷியோவில் இருக்கான்னு பார்த்துருங்க, இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து HCF கொடுத்துருக்கானா LCM கொடுத்துருக்கானான்னு பாருங்கள், ஓகேங்களா? அப்போ HCF தான் மதிப்பு கொடுத்துருக்காங்க 4, சரிங்களா? அப்படின்னா லாஸ்ட் லெட்டரை பார்க்கணும். F-னா ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷனுக்கு ஆப்போசிட் மல்டிபிளேஷன், கரெக்டாக. அப்போ பெருகணும், கொடுக்குற நம்பர் மொத்தத்தையும் பெருக்கிங்க, 3 × 4 அதாவது HCF 4, அப்புறம் ரேஷியோவில் இருக்குது 3, அப்படியே பெருக்கல் போட்டு 4 போட்டுங்க, முடிஞ்சு போச்சு. எல்லா நம்பரையும் பெருக்கிங்க, அவ்வளோதான். 4 × 3 × 4 அடாடாடாடா, 4 × 3 = 12 12 எவ்வளோ வரப்போகுது? 12 × 24 = 24 24 = 48 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. எப்பா அவ்வளோதானா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இது ஃபர்ஸ்ட் டைப், ஓகேங்களா? புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப ஈஸி. இதில் நான் இதோட முடிச்சுக்கிறேன், ஏன்னா இன்னொரு மாடலாக போட்டால் இதே சேம் கான்செப்ட் தான், சரிங்களா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கணக்கை நான் கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டைப்புக்கு போயிடலாம். இப்போ என்ன டைப்னா, கொஸ்டின் படிச்சுட்டா உங்களுக்கு புரியும், 4 எண்களின் விகிதம் 3:4:6:7 அவற்றின் மீ போவா HCF 13 எனில் அந்த எண்கள், அடாடாடா நல்லா கவனிங்க. அதாவது இப்போ இதுக்கு முந்தின டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 HCF ரேஷியோவில் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு LCM கேட்டான், இல்லை LCM கொடுத்துட்டு HCF கேட்டாங்க, சரிங்களா? அப்படி தான் கேட்டுட்டு வந்தாங்க. இந்த கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு 4 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 3:4:6:7 அதுக்கு HCF வந்து 13 சொல்லிட்டான், அப்போது அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடடா என்ன சார் பண்ணுறதே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இங்கே பாருங்கள், F அதாவது இங்கே பாருங்களேன், HCF கரெக்டா, HCF 13 சொல்லிட்டாங்க, இதில் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் LCM கேட்கல, ஜஸ்ட் அந்த 4 நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, புரியுதுங்களா? ரைட், அப்படி கேட்டால் இந்த 13, ஏன்னா இங்கே ஃப்ராக்ஷன் HCF-னா ஃப்ராக்ஷன் லாஸ்ட் லெட்டர் F-னு இருக்குது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் பெருக்கல், அவ்வளோதாங்க. அப்போ இருக்கிற நம்பரை ஒவ்வொரு முறை பெருக்க வந்துதான், இந்த 3 கூட 13 பெருக்குங்க. 3 13 என்னங்க? 3 13 39 கரெக்டா, அப்போ ஒரு நம்பர் 39, அவ்வளோதான். அடுத்த நம்பர் வந்து 4 × 13 பெருகணும், 13 × 13 = 26 26 26 52 அப்படின்னு வருமா? அப்போ 52 ரெண்டாவது நம்பர். மூணாவது நம்பர் பாருங்கள், 6 கூட அப்படியே ஒவ்வொரு முறை பெருக்கிங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்கே HCF-னு கொடுத்துட்டான், HCF 13 கொடுத்துட்டான், F-னா ஃப்ராக்ஷன், அப்போ அதுக்கு ஆப்போசிட் பெருக்கணும். ஒவ்வொரு ரேஷியோ கூடயும் இந்த HCF மதிப்பை பெருக்குனாவே ஆன்சருங்க, ஓகேவா? அப்போ 6 13 78 7 13 91 ஆப்ஷன் சி தான் சரியான விடை, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸிங்க, அடாடாடா அப்படியே குறிப்பெய்து வச்சுங்க. இதெல்லாம் ஒவ்வொரு டைப்பாக கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதோட கோர்வையாக தான் 2022 Group 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அந்த சமயம் பார்ப்போம், சரிங்களா? புரியுதா நான் சொன்னதே? ரைட்டு, ஸோ அடுத்த கணக்கு பார்க்கலாம், புரியலனாலும் இப்போது இதில் பார்த்தா புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இங்கே பாருங்களேன், 150 கேள்வி. இப்போது நல்லா கவனிங்க, நான் ஒவ்வொரு மாடல் தான் சொல்லி கொடுக்குறேன், ரொம்ப ஈஸின்றதால நிறைய கொச்சாமச்சான்னு சொல்லிட்டு இல்லை. 150 கொஸ்டின் பாருங்கள், 2 எண்களின் விகிதம் 2:3 மற்றும் மீசிமா LCM வந்து
48 எனில் அந்த எண்களின் கூடுதல் காண்க. அடாடாடா, இப்போ அந்த எண்களோட கூடுதல் கேட்டான் சரிங்களா. இப்போ இதே இருங்களா ஒரு நிமிஷம். இப்போ இங்கே பாருங்க, ரெண்டு எண்ணோட ரேஷியோ வந்து 2:3 சொல்லிட்டாங்க, அதில் எல்சிஎம் 48 சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ரெண்டு எண்ணை கண்டுபிடிக்கணும், கரெக்டு தானே? ரெண்டு எண்ணை கண்டுபிடிச்சி கூட்டணும், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இதே தான் இதில் கூட கேட்கலாம். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த எண்கள் கேட்டதுக்கு பதிலாக அந்த எண்களின் கூடுதல்னு கேட்பான். அப்போ கூடுதல்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அந்த நம்பர்லாம் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இதை மொத்தத்தையும் கூட்டிக்கு வந்துட்டு தான் சரிங்களா. அவங்க எப்படி கேட்குறான்றத பாருங்கள், ரொம்ப ஈஸி, புரியுதா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சி, அதாவது பாருங்கள், எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. முதல்ல எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 48 சொல்லிட்டான், ரேஷியோவில் 2:3 கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இதில் HCFன்னு கேட்டால் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் லெட்டர் வந்து எம்னு இருக்குது, அப்போ ஃப்ராக்ஷன் வகுக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான், அந்த எண்ணெய் கண்டுபிடிச்சி நல்லா கவனிக்கணும், அந்த எண்ணெய் கண்டுபிடிச்சி கூட்டணும். அப்போ அந்த எண்ணெய் கண்டுபிடிச்சி என்ன சார் பண்ணணும், அதே கான்செப்ட் தாங்க. லாஸ்ட் லெட்டர் பாருங்கள் எம்னு கொடுத்துருக்காங்க, எம்னா மல்டிபிகலேஷன் சரிங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆப்போசிட் பார்க்கணும், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. மல்டிபிகலேஷனுக்கு ஆப்போசிட்னா ஃப்ராக்ஷன் வகுக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொரு நம்பரும் வகுத்துருங்க. முதல்ல இது பாருங்க, நல்ல கவனிங்க, 48 எழுதிங்க, இதை முதல்ல இந்த ரெண்டால் வகுத்துருங்க சரிங்களா. ரெண்டால் வகுத்த எவ்வளோ வரும், 24, இது முதல் எண், அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ணுங்க, 3 கொடுத்துருக்கோம், அந்த 3 வகுத்துருங்க 48 கூட, புரியுதா? அதாவது தனித்தனியாக இன்னும் எப்படி போன கணக்கு, போன கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு எண்ணா இந்த 13 பெருகிட்டு ஆன்சர் போட்டோம் கரெக்டா. இப்போ அந்த இது வந்து HCF கொடுத்தா நம்ம என்ன பண்ணிட்டோம், பெருகி சொல்லிட்டோம். ஏன்னா HCFனா HCFனா ஃப்ராக்ஷன் மல்டிபிளேஷன் பண்ணோம்னு சொன்னேன் கரெக்டா, குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த கணக்கில் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் கொடுத்துருக்கான், எல்சிஎம்னா லாஸ்ட் லெட்டர் மல்டிபிளேஷன், அப்போ அதுக்கு ஆப்போசிட் வகுக்கணும், அவ்வளோதான். இப்போ அந்த எண்ணு தானே கேட்குறாங்க, அப்போ அந்த 48 ஃபஸ்ட்டு எழுதிங்க, முத நம்பர் என்ன கொடுத்துருக்கான், ரேஷியோவில் 2 கொடுத்துருக்கான், அந்த 2 வகுத்துருங்க, அடிச்சு கொடுத்தா 24 வரும், இது ஃபஸ்ட் நம்பர். அடுத்தது அதே 48 3 வகுத்துருங்க, 1 3 3 1 3 3 வரும், மீதி வந்து 4 3 5 5 6 3 18 வரும், 16 வருங்க. அப்போ ஒரு எண் 24, இன்னொரு எண் 16. இப்போது இந்த அந்த எண்ணு மட்டும் கொடுத்தா கண்டிப்பாக 16 24 இருக்கும். ஆனால் அவங்க கேட்கறது கூடுதல் கேட்டிருக்காங்க, கூடுதல்னா இது ரெண்டுத்தையும் கூட்டி வந்துட்டான். 24 16 கூட்டினா 40, ஆப்ஷன் சி தான் சரியான முடி, அவ்வளோதாங்க. சாமியா ஒரே செகண்ட் தான், ரொம்ப ஈஸி சரிங்களா, குழப்பிக்காதீங்க. இங்கே எல்சிஎம் கொடுத்துருக்கேன் நான், பாருங்கள் திருப்பி கூட சொல்கிறேன், எல்சிஎம் 48 சொல்லிட்டான், இதில் எம்னா மல்டிபிளேஷன், அப்போது அதுக்கு ஆப்போசிட் ஃப்ராக்ஷன் வகுக்கணும், இதில் அந்த எண்கள் கண்டுபிடிச்சி கூட்டணும். அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும்னா இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை அதே 48 வகுத்துருங்க, இது ஒரு டைம். அப்படி செஞ்சால் 24 வரும், அந்த 24 ஃபஸ்ட் லெட்டர், சாரி ஃபஸ்ட் நம்பர். அடுத்தது வந்து செகண்ட் ரேஷியோ வந்து 3 கொடுத்துருக்கான், 3 தனியாக 48 வகுத்துருங்க, 16 வரும், அப்போ இது செகண்ட் நம்பர் சரிங்களா. அப்போ 24 16 தான் ஆன்சர். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, கூடுதல் கேட்குறாங்க. அப்போ இதை கூட்டிக்கிட்டா 24 16 கூட்டினா 40, அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு சரிங்களா. ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2007 குரூப் 1 கேட்டிருக்காங்க, 3 எண்களின் விகிதம் 35 55 77, அவற்றின் மீ போவா 24 எனில் அந்த எண்கள். ஆடரா சூப்பர். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், HCF மீ போவான்னா HCF ஓகேங்களா, HCF வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது குரூப் 1 கொஸ்டின் பாருங்கள், இங்கே அந்த எண்கள் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் லெட்டர் பாருங்கள் எஃப்னு இருக்குது, எஃப்னா ஃப்ராக்ஷன், அதுக்கு ஆப்போசிட் மல்டிபிளேஷன். அப்போது இந்த 35 கூட 24 பெருகணும், அதே மாதிரி 55 கூட 24 பெருகணும், 77 கூட 24 பெருகணும், அப்போதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இதில் பெருகணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பெருகிறது, ஆனால் பெருகி பாருங்கள், 35 கூட 24 பெருகுனா 840, 55 கூட 24 பெருகுனா 1320, 77 கூட 24 பெருகுனா 1848, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பாருங்க, இன்னும் ஷார்ட் கட் சொல்கிறேன், எனக்கு பெருகத்துலாம் இந்த ஜென்மத்தில் முடியாது சாமி அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாம் 5 இருக்கு விட்டுருங்க. இங்கே பாருங்கள் 77 இருக்கா, 7 என்னங்க, 7 28 வரும், அப்போ 800 லாஸ்ட் டிஜிட்டு, இந்த வரிசையிலேயே இதான் லாஸ்ட் டிஜிட்டு,
லாஸ்ட் நம்பர்ஸ் ஓகேங்களா. அப்போ பாருங்கள் இதில் எட்டுன்னு இருக்குது, ஆப்ஷன் சி மட்டும்தான். அப்போ இது ஆன்சர். இது இன்னும் ஷார்ட்கட் சரிங்களா, அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிளிக் ஆகும். ஏன்னா எல்லாத்துலேயுமே எட்டுன்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 77 கூட 24 பெருகணும். இங்கே பாருங்கள் 77 கூட 24 பெருகணும். பெருக தெரிஞ்சுங்க நேரம் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த கணக்கு போயிட்டுருப்பீங்க. எனக்கு பெருக தெரியாமல் மூச்சிட்ருக்கேன்னா இந்த 7 கூட 4 பெருங்க, 28 அப்போ கடைசி டிஜிட் வந்து 8 இருக்கும் கரெக்டா. அப்போ இங்கே பாருங்கள் இதான் கடைசி நம்பர் கரெக்டாக. இதில் பாருங்கள் 4 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 8 இருக்குது, 1 இருக்குது. அப்போ 8 வரத்தி தான், இது மட்டும் தான் 8 இருக்குது. அப்போ இதான் ஆன்சர், வேறு எதுவுமே பெருகவே பார்க்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு ஆப்ஷனாக இருந்தால் தான், நம்பர்ஸ் இருந்தால் இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். இது ஒரிஜினல் க்வெஸ்சன் தான், புரியுதா? அடுத்தது அடுத்த கணக்கு 152 கணக்குக்கு போயிடுவோம். 152 கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 3 எண்களின் விகிதம் 5:6:7, அந்த எண்களில் மீ சீமா 2100 எனில் மீ போவாயின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹோம்வொர்க் சம்முங்க. என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 3 எண்கள் 5:6:7 சொல்லிட்டாங்க. மீ சீமா எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 2100 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த எழுத்து வந்து எம்னு இருக்குது. எம்னா மல்டிபிளேஷன். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வகுக்கணும். அப்போ இந்த 5, 6, 7 வந்து 2100 வகுத்து பாருங்கள், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கிடைக்கும். அதாவது ஆப்ஷன் ஏ 5, பி வந்து 10, சி வந்து 30, டி வந்து 42. ஆடாடாடா சூப்பர் பாத்துக்குள்ள சொல்லிட்டீங்களா, வெரி குட். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் அவற்றின் மீப்போமா காண்க. அதாவது HCF கொடுத்துட்டு LCM கேட்குறான். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் பலன் சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு எண்ணம் பெருகிட்டாங்க. இது இன்னும் அடுத்த டைப்பு. இதுக்கு ஒரு 3 கணக்கு 4 கணக்கு ஒர்க் அவுட் பண்ணால் இந்த டைப் புரிஞ்சுக்கலாம். அதனால் நான் அதை தனி வீடியோவில் போடுறேன். அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த டைப் புரியுதா பாருங்கள். புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவாக எடுக்க ட்ரை பண்ணுறேன் சாமி, சரிங்களா? ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.